தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட ஊசி, மருந்து பாட்டில், மருத்துவ கழிவுகளும் குப்பை கழிவுகளும் அதிகம் கொட்டப்பட்டுள்ளன. ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவுகளை சாலையோரத்தில் கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பின்பு வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களான சிரிஞ்சுகள், ஊசிகள் மற்றும் சேல் துடைக்கப்பட்ட பஞ்சுகள், கையுறைகள் அனைத்தும் மருத்துவ கழிவு எனப்படுகிறது. இம்மருத்துவ கழிவுகளில் காலாவதியான மருந்துகள், வேதிப்பொருள் கழிவுகள், ஆய்வக கழிவுகள், மஞ்சள் நிறப்பையிலும், கெட்டுப்போன மருந்து பொருட்கள், ஊசி நீக்கப்பட்ட சிரிஞ்ச், கையுறைகள் சிவப்பு நிற பைகளிலும், கத்தி, உடைந்த கண்ணாடி போன்றவற்றை வெள்ளை நிற பைகளிலும், கண்ணாடி பொருட்கள், மரப்பெட்டிகள் போன்றவற்றை நீல நிற பெட்டிகளிலும் என நான்கு விதமாக தரம் பிரித்து சேகரிக்க வேண்டும் என்று விதிமுறை இருக்கிறது. இந்த மருத்துவ கழிவுகளை ஒப்பந்த நிறுவனங்கள் மருத்துவமனைகளில் பெற்றுக்கொண்டு ட்ரீட்மெண்ட் பிளானட்டுகளில் இன்சினரேட்டர், மைக்ரோவேவ்ஸ் போன்ற எரிப்பான்கள் மூலம் உயர் வெப்பநிலையில் எரித்தல் முறையிலும், மறுசுழற்சி முறையிலும், ஆழ புதைப்பதன் மூலமும் அழிக்கப்படுகிறது. ஆனால் பல தனியார் மருத்துவமனைகள் இவ்விதிகளை பின்பற்றாமல் தங்கள் மருத்துவமனையில் பயன்படுத்திய ஊசி நீக்கப்பட்ட சிரிஞ்ச், மருந்து பாட்டில்களை இரவு நேரங்களில் நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டிவிடுகின்றனர். இந்த நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் ஊசி, சிரிஞ்ச், மருந்து பாட்டில்கள் அடங்கிய மருத்துவ குப்பை கழிவுகள் கம்பம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஹோட்டலை அடுத்து சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நடைபயிற்சி செல்லும் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. அதுபோல் இந்த நெடுஞ்சாலையின் இருபுறமும் குப்பை கழிவுகளும் அதிக அளவில் கொட்டப்பட்டுள்ளது. வாகனங்கள் விரைவாக செல்லும் போது குப்பை கழிவுகள் பறந்து ரோட்டிற்கு வந்துவிடுகிறது. மேலும் கழிவுகளில் உணவு தேடி வரும் மாடு, நாய்கள் குப்பை கழிவில் உள்ள பிளாஸ்டிக் உண்பதால் உயிரிழப்பும் ஏற்படுகிறது. மேலும் சாலையோரங்களில் மருத்துவமனை கழிவுகளை கொட்டுவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகளை பொது குப்பையோடு சேர்ப்பதால் இக்குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு நோய் பரவும் வாய்ப்பும் அதிகம். அதுபோல குப்பைகளில் உள்ள பாலித்தீன், பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதால் விலங்குகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவுகளை சாலையோரத்தில் கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.